இந்தியா வந்து ஒரு சப்மிசிவாவே போயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு சம்மிட்ல அப்படிதான் அப்ரோச் பண்ண வேண்டி இருக்குதா? அதாவது நான் என்ன பிரச்சனைகள் நமக்கு இடையில இருக்குது, எது நாம வந்து தீர்த்துக்க முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்று ஒரு தேச நலனிலிருந்து நான் பார்த்தேன். பிஜேபி கட்சி ஆளுகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. அப்படி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் 10-1 ஏதோ ஒரு வகையில் சால்வ் ஆனால் கூட அது வந்து ரெண்டு நாட்டுக்குமே நல்லது, நம்ம நாட்டு குறிப்பாக நல்லது. அந்த அடிப்படையில் இது பயன்பட வேண்டும் என்கிறது. ஏன்னா என்ன பேசுனாங்கன்னே தெரியாது, தெரியாமலே என்ன பேசுனாங்க நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு அந்த மாதிரியான இப்போ பாராளுமன்ற செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, ஃபாரின் செக்ரட்டரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, அதில் ட்ரேட் டெபிசிட்டை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அடுத்த 2-3 நாள் அதிகாரிகள் மட்டத்தில் பேச போகிறாங்க, அது வரட்டும், வந்த பிறகு நம்ம பேசுவோம். இப்போ அருணாச்சல பிரதேசமோ டோக்லாமோ எல்லையில் வந்து அது நடக்குது இது நடக்குது நாங்கள் தான் வீரத்தனம் பண்ணுறோம் சூரத்தனம் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறதோ, இது எதையும் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் அப்படிப்பட்ட பேச்சுகள் அப்படிப்பட்ட வீரசூரத்தனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் என்றைக்காவது இதுக்கு முன்னையும் சரி, இப்போ சமீபத்தில் 1-2 இடங்களில் பேசுகிறாங்க, அது தப்பு. அதாவது இராணுவ தளபதிகள் இந்த இடத்துல வந்தாங்க, நாங்கள் அவங்கள சந்தித்தோன்னு எத்தனை பேர் எத்தனை தடவை அறிக்கை கொடுத்தாங்க, இவங்க ஆட்சியிலையும் சரி அவங்க ஆட்சியிலையும் சரி. இராணுவ தளபதிகள் இன்ஃபேக்ட் அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசுகிற போது 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், எல்லையில என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு தெரியுதுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. உள்ள வந்து நீங்கள் பல காரியங்களுக்கு அப்படியே 1-2 அத்துமீறல் நடந்தாலும் கூட அந்த அத்துமீறலை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும் என்கிற அக்கறை தான் நமக்கு முன்னே இருக்கணுமே தவிர, நீ பைந்தாங்கொல்லி நான் தான் சூறேன் என்று போட்டியிட்டு பேசுவதிலே பொருள். அப்படி தான் நாங்கள் 62 சொன்னாங்க, சீனா உடனே இங்கே யுத்தத்துக்கு போகக்கூடாது, பேச்சுவார்த்தை மூலமாக தீக்கணும், இது அண்டை நாடு என்று சொன்னதற்காக சீனா கைக்கூலி என்று பட்டம் சாட்டப்பட்டு 2000 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், 3 வருஷம் சிறையில் இருந்தார்கள். இன்றைக்கி அன்னைக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைன்னு. இந்த பேச்சுவார்த்தை என்பது தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் என்கிற அடிப்படையில் இருந்து தான் இந்த முறைசாரா பேச்சுவார்த்தை என்பது கூட நாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது எப்படிங்கிற சொன்னால் அதே கணக்கு தான் இது. அதில் எதையாவது அச்சீவ் பண்ணாமல் ஒன்றும் இல்லை சார், ட்ரேட் டெபிசிட்டை வந்து குறைக்கிறதுக்கு அவங்ககிட்டருந்து சில பொருளை நம்ம சில பொருளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலே இன்றைக்கி என்ன சார் வேலை போய்கிட்டு இருக்கு சார், தொழில் போய்கிட்டு இருக்கு சார், ஜனங்கிட்ட காசு இல்லை சார், ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிஜேபி காரணம் மற்றது காரணங்கிறது அடுத்த ஒரு சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா அதை நான் பேசுவேன், அதில் எனக்கு 100 கருத்து இருக்குது, அது வேறு. ஆனால் தேசம் தேச மக்கள் என்று ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு நாட்டோடு வைத்து கொள்ள வேண்டிய உறவு தொடர்பாக அவர்களோடு வைத்து கொண்ட பிரச்சனை தொடர்பாக பேசுகிற போது நாம் வந்து என்ன பார்க்கணும், இதில் வந்து எது தீக்கணும் சார், இராணுவத்துக்கு செலவழிக்கிறத குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத முதல்ல யோசிச்சு. அதில் அவரோட கேள்வி என்னவா இருக்குண்ணா சார், நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி இம்ரான்கான சந்திக்கிறாரு, ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க, நாம் வந்து அதுக்கு ரியாக்டே பண்ணாமல் போகணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. ஒரு நமக்கு வந்து பேச்சுவார்த்தையில் முடிவுகள் வரணும் அப்படிங்கிறதுல மாற்றத்தில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கணும். ஆனால் அவர் எழுப்புற கேள்வி என்னன்னா, நம்ம எல்லா நேரத்திலையும் நம்மளே சப்மிசிவாக போகணுமா, இந்தியாவே அப்படி போகணும் சார். அந்த பிரதமரை சந்திச்சார், அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த பிரதமரை சந்திச்சார்ல அவர், அவ்வளோதானே சந்திச்சு என்ன பேசுனாங்க, நீங்கள் போங்க படை அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க உடனே சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இன்னைக்கு அப்படிலாம் நடக்காது சார். இதெல்லாம் வந்து 39-45 கிடையாது, அல்லது 14-18 கிடையாது, 1914-18 இல்லை. நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும், காஷ்மீரினுடைய முக்கியமான அந்த இடம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கணும். தேச நம்முடைய தேசம் என்ன சார் சார், ஒரு யுத்தம் ஒரு நாள் யுத்தத்தில் நாம் எந்த நாட்டோடு ஈடுபட்டாலும் நம்முடைய வளர்ச்சி 5 வருஷத்துக்கு பின்னாடி போகுங்கிற கவலையும் சேர்த்தே இருக்கணும். அதனால் வழியை வந்த சண்டையை விடக்கூடாது, அது வேறு. ஆனால் இதை எப்படி தவிர்க்கிறங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். அதுவும் இந்தியா வந்து அணிசாரா நாடு என்கிற பேரில் எல்லா நாடுகளோடும் உறவோடு இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய வெளியுறவுக் கொள்கையினுடைய தாற்பயம். அதை தான் காப்பாற்றணும். அதில் எங்கேயாவது இவங்க வயலேட் பண்ணுறாங்க மற்ற இது பண்ணுறாங்கன்னா அதை நம்ம விடக்கூடாது.